வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான அதே சமயம் நல்ல டேஸ்டான சிக்கன் பிரியாணி தான். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிகைனர்ஸாக இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா பர்ஃபெக்டாக வரும். நான் சொல்லியிருக்க மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ஸோ வாங்க, இந்த அருமையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து மூணுமே கலந்து சேர்க்குறேன், நெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய். இப்போ கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிரியாணியில் 2 பீஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பட்டை 2 பீஸு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு. இதுதான் வந்து நமக்கு மசாலா. நான் வந்து மசாலா அதிகம் சேர்க்கலை, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே பொரியட்டும். இப்போ மசாலா எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது. கருக விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இதை வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 4 பச்சை மிளகாய், 2 கீரிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கறதுனால இந்த மாதிரி குஞ்சி வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நீளமான இருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கேன். தேங்காய் வந்து பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, ஆனால் அது ஃப்ளேவர் வந்து தெரியாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கு, ஆனால் கட்டாயம் பிரியாணிக்கு பச்சை மிளகாய் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கலாம். வதக்கிட்டு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா குவிச்சு எடுத்துக்கோங்க. இதே சேர்த்து வதக்கிக்கலாம். முதலே சேர்த்தோம்னா அடி பிடிக்கும், அதனால தான் நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக 1.5 தக்காளி. இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி வந்து இந்த மாதிரி நீளமாகவே நறுக்கிக்கோங்க. இது கூடவே 1 10 முந்திரிப்பருப்பு சேர்த்துக்கலாம். முதலே போட்டோம்னா கரியிடும், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. முந்திரிப்பருப்பு எவ்வளோ சேர்க்குறீங்களோ உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா ரிச்சாக கிடைக்கும். அந்த முந்திரியோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த பிரியாணியில் இறங்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தயிர் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு இருக்கும். நான் வந்து நீ 1/4 கிலோ அளவு தான் செய்கிறேன், அதனால் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்போட சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதிலே 1 நிமிஷம் இருக்கட்டும் இந்த சூட்டிலே. பக்கத்தில் வந்து நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 1 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடாகிட்டுருக்கு. இப்போ சிக்கன் வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடுறோம். இப்போ இந்த சூட்டிலே வந்து கொஞ்சம் அந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கட்டும். இப்போ இந்த சிக்கனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் வந்து தேங்காய் பால் ஊற்றலை. விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி. மசாலாலாம் எதுவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு மட்டும் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி இருந்துச்சுன்னா போதும். டக்குன்னு இந்த பிரியாணி பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா சூடு ஏறிடுச்சு. நல்லா அப்படியே எண்ணெயெல்லாம் கசஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ சூடு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொதி பிடிக்க ஆரம்பிக்கட்டும். குக்கரை மூடி வச்சிடும். சிக்கன் வந்து ரொம்ப அப்படியே கல் மாதிரி இருக்கும். உள்ளே மசாலாலாம் எதுவுமே இறங்காமல் இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். மூடி வச்சிடும். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா அது போன்லெஸ்ஸாக இருக்கிறதுனால 2 விசில் போதும். எலும்போட நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா 1-3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் சிக்கன் வந்து வேக விட்டுருந்தோம். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அருமையாக எல்லாமே வெந்துருச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க. சிக்கன் நல்லா அருமையாக இருக்குது. பஞ்சு மாதிரி வந்துருச்சு சிக்கன். இப்போ நம்ம நார்மலாக அந்த மாதிரி வேக வைக்காமல் பண்ணோம்னா இந்த அளவுக்கு வந்து சிக்கன் வேகாது. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஏற கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இதில் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பிரியாணி அரிசி, அதாவது 1 டம்ளர். இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றிட்டேன். 1.75 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ நல்லா 20 நிமிஷம் ஊறிடுச்சு. தண்ணியை ஈர்த்துட்டு வச்சுருக்கேன். இப்போ கொதிக்க ஆரம்பிக்கவும் நம்ம அரிசியை சேர்த்துக்கேன். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
சூப்பராக வரும் பிரியாணி. இதில் வந்து இந்த தக்காளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துடலாம் தனியாக, ஏன்னா பசங்களுக்கு வந்து தக்காளியெல்லாம் பிடிக்காது இல்லையா, அதனால் எடுத்துல, ஏன்னா ஜூஸ் எல்லாமே இறங்கியிருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டி எடுத்துருங்க, எல்லாத்தையுமே சாப்பிடும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா அதில் இப்போ நல்லா தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க, எவ்வளோ சேர்த்துணும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப கிண்ட வேணாம், அந்த மாதிரி லேஸாக அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நெய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் மேலாப்பில் நெய் சேர்த்திங்க நல்லாயிருக்கும். வீச்செல்லாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா அப்படியே புரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல, அதே சமயம் ரொம்பவும் ட்ரையாக இல்லை, நல்லா சூப்பராக வந்துருக்கு. மசாலா எல்லாமே கீழே இருப்பதுனால ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். அப்புறம் அடியில் உள்ளதெல்லாம் மசாலா இருக்குது, மேலாப்பில் அப்படியே ட்ரையாக இருக்குது. அவ்வளோதான் அருமையான சிக்கன் பிரியாணி. ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. புதுசாக பழகிறவங்க கூட இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.